ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு சார், அவரால் தான் அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த ஸ்பாட்டில் அவங்கள பிடிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் இப்படி ஒன்றுமே இல்லாத மாதிரி நிற்கிறாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இவன் வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இந்த சொசைட்டிலையும் இந்த வேர்டை நம்ம கேட்காம இந்த சென்டென்ஸை எல்லா கண்டத்துலேயும் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம், கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் நிற்கிறான் பார், சரியா சரியா திருடிட்டு அப்படியே நிமிந்து நிற்கிறான் பார், கொஞ்சம் கூட தப்பு பண்ணாத மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அப்போ இவரால் தான் அவங்க இவருடைய கவனக்குறைவினால் மோதி ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க, ஒரு உயிரே போயிடுச்சு. அப்போ கூட கிட்டுட்டு வேணாம்னு, அதாவது ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அந்த உயிரே போயிடுச்சு போயிடுச்சு ஆமாம், இந்த சமயத்தில் கில்ட்டு இவர் உருவா தன்னாலேயே வரும், யாருக்காக இருந்தாலும் கில்ட்டு வரும், வராமலாம் போகாது, இப்படி பண்ணிட்டோமே மனுஷன் வரும். பட் அந்த கில்ட்டு தன்னால் வரட்டும், இவர் வந்து அந்த கில்ட்டு ஆதரிக்க தேவையில்லை. பட் என்ன பண்ணும், இந்த குடும்பத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், முடிஞ்சதை மாற்ற முடியாது. மறுபடியும் இவர் வந்து கில்ட்டு பண்ணி இந்த அடுத்த வினாடிக்கு போய் டைம் ட்ராவலில் போய் ஏதாவது தடுக்க முடியுமா, வாய்ப்பே கிடையாது. பட் கில்ட்டு வர்றது தன்னால் வரதாக இருக்கட்டும், இவர் என்ன பண்ணும், இது இப்படி தான் வரும், நேச்சர் வராமலாம் இருக்காது, வரும், அது தாட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம செயல் பக்கம் வரணும். இந்த ஃபேமிலிக்கு நம்மளால் அதை பண்ண முடியுமா, இவர் இருந்து செஞ்சுருந்தாருனா இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும்னு வந்தார்னா அதுதான் ஆரோக்கியமான செயல்பாடு. சூப்பர் சார், ஓகேங்களா? அதுக்குன்னு நான் வந்து நம்ம கில்ட்டு வந்துச்சுன்னு உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, இவரால் செயல்பட முடியாது, இவ்வளோ மூளையை முடங்கிடுவார், என்னால் நான் இப்படி கெடுத்துட்டு என் குடும்பத்தையே ஒழிச்சிட்டேன், இவரால் செயல்பட முடியாமல் போயிடும், அவங்களுக்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது, இவராலையும் செயல்பட முடியாது. கில்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு இதுதான். அது வர்றத தாட்டாக எடுத்துங்க, இந்த தாட்டு தன்னால் வரும், வராமலாம் போகாது, வரும், செயல் பக்கம் வந்துடுங்க. நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீடு கட்டணும், நாங்கள் புது வீடு 2 வருஷம் முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி கட்டினோம். எங்கள் நண்பர் வீடு கட்டினார், தார்ஸ் போட்டிருக்காங்க, தார்ஸ் கட்டி தார்ஸ்லாம் போட்டு தண்ணியில் விட்டுருக்காங்க, தார்ஸில் முட்டு சரியாக கொடுக்காம விட்டாங்க. நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம், எல்லாம் தார்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது வெயிட் ஹெவியாகி நாங்கள் ஆஃபீஸில் ஃபோன் வருது, ஏங்க எல்லாம் தார்ஸ்லாம் உடஞ்சி விழுந்துச்சிங்க, ஆள்லாம் உள்ள மாட்டிட்டாங்க, வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் பதறிக்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வரோம், இது நடந்த நிகழ்வு. வந்து பார்த்தா முன்னாடி போட்டுக்கொண்டிருக்கிற தார்ஸ் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு, அந்த அந்த இது பார்க்கக்கூடிய சூப்பர்வைசர் வந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு அவர் படுத்திருக்காரு. எங்கேயா மேஸ்திரி, என்னையா பண்ணுறது, எங்கேயா மேஸ்திரின்னா, மேஸ்திரி போய் பார்த்தா அவர் சுருண்டு படுத்துட்டு அழுகுறாரு, கில்ட்டு பயம், சுருண்டு பண்ண என்ன சொல்லுவாங்களோ, இப்படி பண்ணிட்டோம் இப்படி ஆகிடுச்சு, சுருண்டு படுது, செயல்படவே முடியல, மயக்கம் வருது. நான் போனேன் ஆனதாச்சுங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க, இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் வேற யாருக்கும் அடிபட்டுருக்கா அப்படின்னு பார்த்தோன்னே, ஒருத்தர் தான் அடிபட்டுருச்சு, வேறு யாருக்கும் அடிபடல, அவர் ஒன்றும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், ஒன்றும் ஆகலை, ஃப்ராக்சர் எதுவும் இல்லை, ஓகே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், அடுத்து எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு பாருங்கள், உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்கள் விடுங்க, நான் சொன்ன வார்த்தை, உங்கள் மேலே தப்பு இல்லை, ஏதோ யாரோ ஒருத்தங்க முட்டு கொடுக்குறப்ப கரெக்டான ஃபோர்ஸில் கொடுக்காம விட்டாங்க, அடுத்த நீங்கள் வச்சிங்கன்னா இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கலவையை உள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அவர் கில்ட்டை போகிறதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் போராட வேண்டியதாக இருக்குது, அவர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது. கில்ட்டானவர் என்ன ஆகிட்டார்னா சுருண்டு படுத்து மயக்கம் போட்டார். இப்போ இந்த கார் அடித்தவருக்கு வந்து கில்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து கில்ட்டு சரிதான் கில்ட்டில் இருந்திருந்தார்னா அடுத்தவரால் செயல்படவும் முடியாது, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியும், இப்போ வருது, எல்லாத்துக்குமே வராமலாம் இருக்காது, இது நேச்சர்னு எடுத்துக்கணும் நம்ம. ஒரு ஒரு நமக்கு எல்லா யாருக்குங்க, ஒருத்தர் வந்து நம்ம வழியில் ஒருத்தர் பசியில் துடிக்கிறாங்க, ஒரு ஆபத்தில் துடிக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு உணர்வு வரும்ல, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இது உதவி செய்யணுங்கிற உணர்வு வந்தால் தானே நம்மளாம் மனிதர்கள். அப்போ நம்ம என்னென்னா அதை வந்து அதை உதவி செய்ய தான் போகிறோம். நம்முடைய செயலால் ஒருத்தங்க பாதிப்படைஞ்சிருந்தா கூட என்ன பண்ணும், அவங்க எந்த வகையில் அவங்களுடைய துன்பத்தை போக்க முடியும்னு தான் பார்க்கணுமே தவிர, கில்ட்டுக்கு நம்ம வந்து ரைட்ஸ் கொடுக்கக்கூடாது, அதுக்கு அதை நம்ம வந்து திங்கிங்காக மாற்றக்கூடாது. நீங்கள் இந்த தாட்டம் திங்கிங் புக்கு படித்து பாருங்கள், ஒரு குழந்தை இறந்த பெத்த குழந்தை ஒருத்தன் இறந்ததுனால கணவர் வந்து சீக்கிரம் லீவ் ஆகிட்டார், அந்த தாயால் விடுபட முடியல, ஆனால் அந்த தாய் என்ன, என் குழந்தை இறந்ததுக்கு நான் வருத்தப்படலைன்னா தப்பாயிடாதா அப்படின்னு அந்த கில்ட்டுக்கும் அங்கீகாரம் கொடுத்து கில்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க, செயல்பட முடியாமல் போய் உடம்பு கெட்டுரும், தூக்கம் வராது,
கில்ட்டு நேச்சர்னு எடுத்துங்க, வராமலாம் இருக்காது, வந்தால் நேச்சர்னு எடுத்துங்க. நம்ம மேட்டூர் சேர்ந்த ஒருத்தங்க, அவங்க குழந்தை வந்து அவங்க பையன் ஒருத்த வந்து இறந்துட்டான், தவிர்க்க முடியாது. இது ஒரு நாள் கதறி அழுதாங்க, அடுத்த நாள் நார்மலாகி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளவுக்கு விசாரிக்க வந்தவங்க அடுத்து வந்து இவ்வளோ தெளிவாக உட்காந்துருக்கிறாங்க, பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன, எனக்கு கில்ட்டு, எனக்கு வந்து இப்போ இந்த துன்பம் என்னை விட்டு போயிடுச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ இன்னும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, முடிவு பண்ணிட்டேன், இப்போ செயல்பட்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு வந்து நான் ஏதாவது எங்கள் பாசம்லாம் போயிடுச்சேன்னு கேட்டாங்க. சரி, ஒரு உங்கள் பாட்டி என்னன்னாங்க, அவங்க இறந்து 5 வருஷம் ஆகுது, இப்போ அதுக்காக வருத்தப்படுறீங்களா? சரி, அப்போ 5 வருஷ பாசம், 6 மாத பாசம் ஏதாவது இருக்கா? என்னென்னா, நீங்கள் எப்போ வந்து செயல் பக்கம் திரும்புறீங்களோ அந்தளவு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கில்ட்டுக்கு நீங்கள் கில்ட்டை திங்கிங்காக மாற்ற தேவையில்ல, அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு வந்துடுறது தான் கரெக்டானது. முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கணும், எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலைக்கு வர்றது தான் ஆரோக்கியமான விஷயமே. அதுக்குன்னு நம்ம கில்ட் இல்லைன்னா தப்புன்னு நினச்சினாதான் கில்ட்டை அவங்க ஆதரிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணணும், தப்பு நடந்துருச்சு, பட் அடுத்து தப்பு நடக்கக்கூடாது, இவங்களுக்கு என்ன சொல்யூஷன், அது பண்ணுறது தான் சரியான வழி.